ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேமி கியூப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆர்கேமி கங்காரு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஆரஞ்ச் ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச சைஸில் எடுத்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஸ் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக பண்ணுங்கள், அப்போனா தான் கரெக்டாக வரும். இந்த அளவு நெக்ஸ்ட்டு இது அப்படி ஒரு ஹாஃப் ஆஃப் ஹோல் பண்ணிக்கோங்க. இந்த கேங்கரு கொஞ்சம் பார்க்க கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். சரி, நான் இந்த பாயிண்ட்டை இந்த இது வந்து இந்த லைனில் கொண்டு வர மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த லைனை இந்த லைனில் வச்சு ஒரு ஃபோல்ட். அதே மாதிரி இந்த பக்கத்தை இப்படி ஃபுல்லாக அதே மாதிரி இந்த இப்போ வந்து இந்த பக்கம் செஞ்ச மாதிரி இந்த அப்படியே இந்த லைன்ஸ் மாதிரி இந்த பக்கமும் கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி, அந்த ஸ்ட்ரைட் லைனில் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இதோட ஹாஃப் ஆஃப் ஹோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த லைனையும் ஃபோல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பேப்பரை அதே மாதிரி ஒருத்தர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஃபோல் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த கோடுக்கு நேராக வர மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இது வரும் ஃபோல் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வரும், அந்த லைனில் ஃபோல்ட்.
நெக்ஸ்ட்டு இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த லைனும் இந்த லைனும் டச் ஆகுற மாதிரி ஒரு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு இப்படி வச்சு இந்த லைனில் ஒரு ஃபோல் பண்ணி இப்படி வந்து இப்படி இந்த பக்கம் நம்ம ஃபோல்ட் பண்ண லைன்ஸ்லேயே இப்படி வச்சு இப்படி வச்சு இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே லைட்டாக அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எடுத்து இந்த சென்டர் பாயிண்டில் இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபோல்டு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு எடுத்து இதை இப்படி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி லைட்டாக இப்படி உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே இதை நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பார்ட் இருக்குல்ல அது வந்து ஒரு லைட்டாக உள்ள மடிச்சு விட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்த இப்படி பின்னாடி ஃபோல்ட் பண்ணி லைட்டாக இப்படி இந்த மாதிரி நம்ம இப்படி இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த இடத்த பிடிச்சி இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அப்படியே இப்படி வச்சு இந்த இடத்த இந்த ஃபோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா இந்த லைன் இந்த பாயிண்ட்லேருந்து இதை வந்து இப்படி டேர்ன் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி டேர்ன் பண்ணி லைன் வரையும் கொண்டு வரணும். இந்த மாதிரி டேர்ன் பண்ணி இப்படி செஞ்சாலே போதும். இப்படி செஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோ.
நெக்ஸ்ட்டு இப்படி இந்த இடத்த லைட்டாக இதுதான் இதோட காது, கேங்கருவோட காது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த இப்படி வச்சு உள்ள ஒரு ஃபோல்டு பண்ணி நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த இப்படி ஃபோல் பண்ணிக்குவாங்க, கரெக்டாக ரெண்டுமே பேரலாக வர மாதிரி அப்படி வச்சு. அடுத்து வந்து இப்போ இதோட கை செய்ய போகிறோம். இது எப்படின்னா லைட்டாக உள்ளே இப்படி வர்ற மாதிரி வச்சு இந்த இடத்துல ஸ்டாப் செய்கிறோம். இதே மாதிரி இந்த பக்கம் தான் ஓகே. நம்ம அதோட கையை செஞ்சிட்டோம். அடுத்து வந்து இப்போ இதோட வால் செய்ய போகிறோம். பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த இப்படி முடிச்சுக்கோங்க. அதான் அதுக்கப்புறம் இதை எப்பயும் போல் அதோட நார்மல் ப்ளேஸுக்கே கொண்டு வந்து இந்த இடத்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை அதே மாதிரி எப்பயும் போல் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே இப்படி மேலே தூக்கிட்டிங்கன்னா லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். அடுத்து வந்து இதை இந்த மாதிரி ரிஃபோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் செய்ய போகிறோம். அடுத்து இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அங்கே எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்துட்டு
ஒரு டிப்பில் லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்ட். இது ஃபைட்டிங் போஸில் எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி, ஃபைட்டிங் போஸில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இதோட டெய்ல் அப்போ கம்ப்ளீட், இதோட அந்த கேங்கரோ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ இது இப்படி இருக்கணும்னா இதோட டெய்ல் வந்து ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வச்சு செய்ய போகிறோம். அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை வந்து இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைட்டிங் போஸ் கேங்கர் வந்து நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா கேளுங்க. அடுத்து வந்து நான் ரூபிக்ஸ் கியூப் வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.